தளபதி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப சாரின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இனிமேல் கண்டிப்பாக வந்து தொடர்ந்து வரும்ன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தளபதி ஒரு படத்தை ரீலீஸ் பண்ணி தரமான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னடா அப்படின்னு பார்த்தோம்னா, கில்லி திரைப்படத்தை வந்து ரீலீஸ் வந்து பார்த்தோம்னா April 2019 பண்ணியிருந்தாங்க. ஸோ தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் வேர்ல்டுவைடாக படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடில் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட 4 crore கிட்ட வசூல் பண்ணியிருக்கிறதா தகவல் வந்து ஃபஸ்ட் டே கலெக்ஷனே வந்து ஓப்பனிங் டேயில் வந்துருச்சு. சரி, ஒரு ரீலீஸ் படம் இந்த அளவுக்கு வசூல் பண்ணக்கூடிய அளவில் புதிய ஒரு சாதனையை பண்ணியிருக்கு இந்த திரைப்படம். இது வரைக்குமே நிறைய படங்கள் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு, ஆனால் எந்த ஒரு படமும் இந்த அளவுக்கு கலெக்ஷன் ரெக்கார்டு எடுக்கலை. இதுவே தமிழ்நாட்டில் முதல் சாதனையாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அடுத்து நம்மளுக்கு கோட் திரைப்படமும் வரப்போகுது, அந்த படத்தோட அப்டேட்ஸும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே தான் வரப்போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு ஒரு புதிய சரித்திர சாதனையை படைக்க முடியும் அப்படின்னா, அது நம்ம தளபதியால் மட்டும்தான் முடியும் அப்படின்றத வந்து தளபதியே ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ நம்பர் ஒன் கலெக்ஷன் ரெக்கார்டு அடிச்சுன்னு இருக்கு ரீலீஸில். ஸோ அடுத்தபடியாக வந்து இந்த வீக்கெண்டில் இந்த படம் கண்டிப்பாக வந்து கிட்டத்தட்ட 20 crore இல்லை 25 crore வசூல் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓ, இந்த ஒரு ரீலீஸ் படமே இவ்வளோ கலெக்ஷன் எடுக்குது அப்படின்னா, நம்ம தளபதியோட ஃபஸ்ட் டே கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டோட படம் 50 crore வசூல் பண்ணுறது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம்.